அன்புள்ள ஓம் சரவணபவ வாசகர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களிடம் வழங்கக்கூடிய நான் இப்போது ஜனவரி 7ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேர்களே, சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், சுக்கரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் எளிதில வெற்றி பெறும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாம் சுத்தமாக மறைஞ்சி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 7, 8, 9, 10, 11 ஆகிய 5 நாட்கள் சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் தொழில் வியாபாரத்தில் சுமூகமான சூழ்நிலை, லாபகரமான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் 12, 13 வெள்ளி சனி அந்த 2 நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. சந்திரனவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நாட்கள் 12, 13 அந்த 2 நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா எடுக்கிற முயற்சியில் தேவையற்ற சுணக்கங்கள், வீண் குழப்பங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேர்களே, நவீனகரமான பொருட்களை அனுபவிப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்டால் அது நீங்கள் தான். சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சுகவாழ்வு சொகுசு வாழ்வுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. அதிகமாக செலவு செய்வீங்க. ஆனால் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை பார்க்கின்ற பொழுது நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பார்த்தா இந்த வாரத்தில் 4 கிரகங்கள் 8ஆம் வீட்டில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கரன், புதன் 4 கிரகம் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது, தேவையில்லாத பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. குரு கூட பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்காது. 6ல குரு என்பது கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கடி கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். பண வரவானது அவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சாயாகிரகமான ராகு உங்கள் ராசிக்கு 3ல இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியத்தோடு செயல்படுவீங்க. நெருங்கினவங்களுடைய உதவியால் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைக்க முடியும். இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் தினக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திரன், சந்திரனவர் ஒரு ராசியில் 2.5 நாள் தங்குவார். அந்த சந்திரனவர் உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 9, 10, 11, 12, 13 ஆகிய 5 நாட்கள் சாதகமாக 6ஆம் வீட்லேயும் 7ஆம் வீட்லேயும் சஞ்சரிக்குது. 6, 7 சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாட்களில் பிரதான கிரகங்கள் சஞ்சாரம் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் இருக்குது.
மிதுன ராசி நேர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் கடினமான வேலையை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தா குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்குது. கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க குரு பார்வை. குரு பார்வை சிறப்பாக இருக்கிறதுனால பண வரவுக்கு எந்த விதத்திலையும் பஞ்சம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் புதனும் ஏழாம் வீட்டில் இருக்கிறது கூட நல்ல அமைப்பாகும். தொழிலில் இருந்த சுணக்கங்கள்லாம் விலகி லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகள் கூட உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க, தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கூட்டாளிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உங்களுக்கு சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 12-13 ஆகிய 2 நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 2 நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் இருக்குது. கடக ராசி நேர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் திறமையோடு செயல்படுவீர்கள், திறமைசாலியாக இருப்பீங்க. கற்பனை திறன் கூட உங்ககிட்ட இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். ஒரு ராசிக்கு ருண ரோகஸ்தானங்களில் பாவகிரகம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை பெற்று 6ம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாராத ஏற்றங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான யோகங்கள் இருக்கிறது. தொழிலில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் சுத்தமாக மறைஞ்சிரும். புதிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரும். நீண்ட நாளிய கனவுகள் கூட நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. பண வரவானது சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நவீனகரமான பொருட்களை வாங்குவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் இருக்குது. சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இந்த வாரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 3ம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்கள், செயல்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்து நல்ல பல பலன்களை அடைவதற்கான யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. சிம்ம ராசி நேர்களே, எதிலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு பல சாதனைகளை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால எதிலும் பார்த்தீங்கன்னா தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இருக்குது. சுக்கரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவானது சிறப்பாக இருக்கும். குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். தொழில் ரீதியாக கூட கூட்டாளிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த வேலை பளுலாம் குறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கூட வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய நண்பர்களுடைய உதவி கூட தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நிம்மதி உண்டாகும். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடு தெம்போடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 9, 10, 11
அந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. கன்னி ராசினியர்களே, நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக முடிச்சிடுவீங்க. அந்த கரெக்டாக முடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டவராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் குரு இருக்கார், லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். இந்த அமைப்பால் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதற்கான அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. சிறப்பான பண வரவால் நிறைய நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சுபகிரகமான புதன் சுக்கிரன் ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்காங்க. நாலில் புதன் சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இந்த வாரத்தில் இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுகூலமான பயணங்கள் ஏற்பட்டு தூர பயணங்கள் வெளியூர் வாய்ப்புகள்லாம் கிடச்சி மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். குடும்பத்தில் பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் கூட சுத்தமாக குறைஞ்சி நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 7, 8, 9, 12, 13 இந்த அஞ்சு நாளும் பார்த்திங்கன்னா சந்திரனவர் ஜென்ம ராசியிலும் முயற்சி ஸ்தானமான மூணாம் வீட்டிலையும் இருக்கிறது நல்ல அமைப்பு. இந்த அஞ்சு நாட்களில் உங்களுடைய செயல்பாடுகள் சாதகமாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளியாட்களுடைய உதவி கூட தக்க சமயத்தில் சிறப்பாக கிடச்சி மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய அமைப்பானது இருக்கிறது. துலா ராசி நேர்களே, நேர்மையே குறிக்கோளாக விளங்கக்கூடிய உங்களுக்கு எதிலும் நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், மற்றவங்களும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிற நபர் நீங்கள். உங்களுக்கு பார்த்தா இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 3லிருந்து 3க்கு அதிபதி குரு லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து 1-3 பரிவர்த்தனை பெற்றிருக்கு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்து முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சகல விதத்திலும் நல்ல பலன்கள் பல ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு சொத்துகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட முயற்சிகள் மேற்கொண்டால் படிப்படியான முன்னேற்றங்களை எளிதில் அடைய முடியும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விலகி, கணவன் மனைவியிடையே இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜென்ம ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கோபப்படாமல் செயல்பட்டீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை எளிதில் அடைய முடியும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனோட சஞ்சாரம் பார்க்கின்ற பொழுது 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் பார்த்திங்கன்னா சந்திரனவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். அந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசி நேர்களே, எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. செவ்வாயோட ராசி என்பதனால கோபத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து செயல்படுறீங்களோ
அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. இந்த வாரத்தில் கிரகநிலை கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் போய் சனியும் சூரியனும் இருக்குது. நீங்கள் நல்லதாக நினச்சி பேசுவீங்க, ஆனால் மற்றவங்க அதை தப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் வார்த்தைகளை அளந்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் குருவே 12 மறைஞ்சிருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகள் கம்மியாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ சிறப்பு. அதிகமாக முதலீடு கொண்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அதை உங்கள் பேரில் செய்யாமல் மற்றவங்க பேரில் செய்கிறது, குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் மற்றவங்க விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வாரத்தில் சில கிரக சஞ்சாரம் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்குது. என்ன சிறப்பாக இருக்குன்னா 7, 8, 9 மதியானம் 2:30 வரைக்கும் 12, 13 ஆகிய 5 நாட்கள் சந்திரனவர் லாபஸ்தானத்திலும் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறது நல்ல அமைப்பாகும். பொதுவாக சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருந்தால் அந்த நாட்களில் உங்களுடைய செயல்பாடுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். செயல்பாடுகள் சாதகமாக இருந்தாலே எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் அதை சமாளிச்சிட முடியும். அதனால் சில நாட்கள் ஏற்றங்கள் நிறைந்ததாகும். அது 7, 8, 9, 12, 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து முன்னேற்றத்தை தரும். தனுசு ராசி நேர்களே, கள்ளம் கபடம் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியிலே புதனும் சுக்கரனும் இருக்குது. சுபகிரகங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கதிபதியான குரு செவ்வாய் சேர்க்கப்பெற்று லாபஸ்தானமான 11 இருக்கிறதுனால சகல விதத்திலும் முன்னேற்றங்களை அடைவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பூரிப்பு, பிள்ளைகளால் அனுகூலங்கள், பிள்ளைகள் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான அமைப்புகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா திருந்த தேக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி லாபங்கள் அதிகரிக்கும். வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு கூட ரொம்ப நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பளு கொஞ்சம் குறையும். மேல் அதிகாரிகளிடம் பார்த்திங்கன்னா இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டு அதனால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தூர பயணம், வெளியூர் வாய்ப்புகள் எல்லாம் கூட கிடச்சி அதனால் பொருளாதார மேன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பார்க்கின்ற பொழுது 7, 8, 9, 10, 11 அந்த 5 நாள் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து லாபஸ்தானத்திலும் 10 சஞ்சரிக்குது. 10, 11 சந்திரன் சஞ்சரிக்கிறது நல்ல அமைப்பு. இந்த நாட்களில் இந்த அமைப்பால் நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் உண்டு. மகர ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக பேசி கஷ்டமான காரியத்தை கூட எளிதில் முடிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சில கிரக சஞ்சாரம்லாம் ரொம்ப சாதகம் இல்லாமல் இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா 10 போய் குரு இருக்காரு, 4 கிரகம் போய் 12 போய் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகம் போய் 12 போய் மறைஞ்சதுனால வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். ஈஸியாக முடியக்கூடிய காரியங்கள் கூட, எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட
ரொம்ப தாமதமாகும். நீங்கள் யாரையா நம்பின்னு இருப்பீங்க, இவங்க உதவி செய்வாங்கன்னு, அந்த உதவி வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்காது. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்க வேண்டிய வாரம். வரவு அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் செலவு மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த என்ன இந்த ஒரு ஒரு அமைப்பு என்பதுனா, கடந்த வாரத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி மன நிம்மதியானது இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருக்குன்னா, சந்திரன் சஞ்சாரமானது 9, 10, 11, 12, 13 ஆகிய 5 நாளில் பார்த்திங்கன்னா 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறார். 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால அந்த நாட்களில் எதிர்பாராத பண வரவுகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள், யோகங்கள் இருக்கிறது. அந்த யோகத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சி நிம்மதியானது உண்டாக்கும். கும்ப ராசி நேர்களே, பேச்சாற்றல் மிக்கவரான உங்களுக்கு எந்த செயல் எடுத்தாலும் திறமையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, ராசிக்கதிபதி சனி, சுக்கரன், புதன், சூரியன் கூட சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்குது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்குது. 11 கிரகம் இருக்கிறதுனால வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. தாராள தன வரவுகள் இருக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் இருக்குது. தொழிலில் லாபகரமான பலன்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றிட முடியும். பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 12, 13 ஆகிய 2 ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 2 வெள்ளி சனி ஆகிய 2 ஏற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் வார தொடக்கத்தில் 7, 8, 9 மத்தியானம் 2:30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷம் இருக்குது. அதனால் 7, 8, 9 மத்தியானம் 2:30 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, புதிய முயற்சிகளில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது, மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன ராசினியர்களே, பொறுமையாகவும் திறமையாகவும் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சூரியன், சுக்கரன், புதன் 3 இருக்குது. கேது 11 இருக்குது. இந்த அமைப்பால் பண வரவானது சிறப்பாக இருக்கும். அதனால் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். கடன் தொல்லைகள் முழுமையாக குறையும். ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குருவானவர் 8 இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் போன்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முயற்சித்தால் தான் கைகூடும். பொதுவாக ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பார்க்கின்ற பொழுது 7, 8 ஆகிய 2 ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 9 மத்தியானம் 2:30 10, 11 அந்த 2 பார்த்திங்கன்னா 2.5 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் 10, 11 மத்தியானம், 9 மத்தியானம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேர்களே,
இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை வழங்கினேன். தொடர்ந்து ராசி பலனை அறிந்து கொள்ள, அது மட்டும் இல்லாமல் பயனுள்ள பல்வேறு ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து ஓம் சரணபவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.